தோல்வி எதிரொலியால் ஆசிய கோப்பை தொடரின் பாதியிலிருந்து விலகும் ஹாங்காங் அணி, என்ன காரணம் தெரியுமா? அதாவது ஆசிய கோப்பை தொடரில் ஹாங்காங் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சூரியகுமார் யாதவ் 26 பந்துகளில் 68 ரன்களை விளாசினார். இதில் 6 சிக்சர்களும் 6 பவுண்டரிகளும் அடங்கும். கடினமான ஆடுகளத்தில் சூரியகுமார் யாதவ் ஆடிய ஆட்டம் ரசிகர்களை மட்டுமில்லாமல் விராட் கோலியை கூட ஆச்சரியப்பட வைத்துள்ளது. சூரியகுமார் கடைசி ஓவரில் மட்டும் 4 சிக்சர் விளாசி 26 ரன்களை குவித்தார். இதனால் 160 ரன்கள் மட்டுமே எடுக்க வேண்டிய இந்திய அணியானது 192 ரன்களை குவித்தது. சூரியகுமார் யாதவுக்கு பக்கபலமாக நின்ற விராட் கோலி அவர்கள் தனது நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 44 பந்துகளில் 59 ரன்களை குவித்தார். இந்த நிலையில் தான் நேற்றைய ஆட்டத்தில் விராட் கோலி பேட்டிங்கில் மட்டுமில்லாமல் மனதளவில் அரசன்தான் என்பதை நிரூபித்துள்ளார். அதை பற்றி பார்க்கும் முன்னதாக நாம் 2021 ஆண்டின் ஐபிஎல் தொடருக்கு போக வேண்டும். பெங்களூருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் எதிரான ஆட்டம் போது அப்போது பரபரப்பான கட்டத்தில் மும்பை அணியின் சூரியகுமார் யாதவ் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டு அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இதனால் கடுப்பான விராட் கோலி அவர்கள் சூரியகுமார் யாதவ் அருகில் வந்து பந்தை தடவுவது போல எதுவும் சொல்லாமல் தனது உடல் மொழியை வைத்து ஸ்லெஜிங் செய்தார். அந்த ஆட்டத்தில் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் இருவரும் முறைத்து கொண்டனர். அப்படியே காலம் ஓட காட்சியும் மாறியது. நேற்றைக்கு தினம் சூரியகுமார் யாதவ் பேட்டிங் செய்யும் போது விராட் கோலி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய காலணியின் கயிறு அவிழ்ந்திருந்தது. அதனால் விராட் கோலி அவர்கள் சரி செய்திருக்காரு. இது அனைவருமே நார்மலா செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனா இன்னிங்ஸ் முடிந்ததும் சூரியகுமார் யாதவ் அவர்கள் பெவிலியன் நோக்கி வரும்போது விராட் கோலி அவர்கள் அவரை பார்த்து இரு கைகளையும் தூக்கியவாறு குனிந்து மரியாதை செய்தார். இதனை ஆங்கிலத்தில் டேக்கிய பவ் என்று சொல்வார்கள். உலகின் நம்பர் ஒன் கிரிக்கெட் வீரர் தனக்கு மரியாதை செய்வதை சூரியகுமாரால் நம்ப முடியவில்லை. ரசிகர்களும் விராட் கோலிக்கு கொஞ்சம் கூட ஈகோ இல்லை என்று கூறி புகழ்ந்து வருகின்றனர். மேலும் நேற்றைய போட்டியில் ஹாங்காங் அணி தோல்வியடைந்ததை தொடர்ந்து அடுத்ததாக அந்த அணியானது பாகிஸ்தான் அணியுடன் மோதவுள்ள போட்டியில் தோல்வியடைய போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனால் ஹாங்காங் அணி வீரர்கள் அவர்களது நாட்டிற்கு இப்போதே கிளம்பிவிட்டார்கள் என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது. வழக்கமாக இப்படி நடப்பது மிகவும் அரிதுதான். வெற்றியோ தோல்வியோ தொடர் முடிந்த பிறகுதான் அவரவர்கள் தங்களது சொந்த நாட்டிற்கு செல்ல விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்வார்கள். ஆனால் ஹாங்காங் அணியோ தோல்வி கிடைவதை முன்பே உணர்ந்து கொண்டு அந்த போட்டியின் வெற்றிக்கான முயற்சியை மேற்கொள்ளாதது போலவே இவர்கள் இப்போது தங்களது சொந்த நாட்டிற்கு செல்ல விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருப்பது ஹாங்காங் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதற்கு முக்கிய காரணம் இந்திய அணியிடம் பெற்ற இந்த படுதோல்வி என்றும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.